உங்கள் பிள்ளைகள் 10th மற்றும் பிளஸ் டூ சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிகம் மார்க் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி ஆன்லைன் கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். கான்டாக்ட் 7823910123. சிறந்த இந்த விழாவை ஒட்டி விடுதலை போராட்டத்திலே வீர வரலாறு வீர கவி பாடிய எழுச்சி கவிஞர் மகாகவி பாரதியார் அவர்கள் பயந்த இந்த பள்ளியில் அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிற தமிழக அரசின் சார்பில் ஏற்பாடு செய்திருக்கிற அலங்கார ஊர்வலத்துக்கு அலங்கார ஊர்திக்கு இன்றைக்கு நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிற என்பதை மறுத்திருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. நம்முடைய விடுதலை போர வெள்ளை ஏகாதிபத்தியம் அடி வைத்த நாளில் இருந்து இந்த மண்ணிலேயே ஏராளமானவர்கள் விடுதலை போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது வரலாற்று நாயகர்களாக திகழ்கிறவர்கள் வீரபாண்டியர் கட்டபொம்மன் காலத்திலே துவங்கி மருது சகோதரர்கள் வீரத்தாய் வேலுநாச்சியார் கொண்டிருக்கிற பல வீர மங்கைகள் நாட்டு விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெள்ளை ஏகாதிபத்தியத்தை அதிகாரத்திலே மட்டுமல்லாமல் அரசியலே மட்டுமல்லாமல் தொழில் ரீதியாக பொருளாதார தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று கப்பல் வாங்கி கப்பல் ஓட்டிய தமிழந்து பெருமைப்படுகிற அப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்திய வஉசி அவருக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய நாட்டில் யாருக்குமே வழங்காத அப்படிப்பட்ட கொடுமையான தண்டனைகளை வழங்கியது. செக்கிழுத்த செம்மல் என்று சொல்லுகிற அவரை செக்கிழுத்த வைத்த கொடுமை நாட்டிலே வேறு எங்கும் நடைபெறவில்லை. அப்படிப்பட்ட வஉசியுடைய படம் வஉசியுடைய சிலை மகாகவி பாரதியார் அதே போல மருது சாருடைய சிலை இவர்களெல்லாம் இடம்பெற்றிருக்கிற அந்த ஊர்திக்கு அனுமதி இல்லை என்று சொன்னால் இந்திய நாட்டு விடுதலை பற்றிய இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர் கொண்டிருக்கிற கருத்து என்ன இருக்கிற முறையில் இதை கண்டிக்கிற முறையில் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் அனுமதிக்காவிட்டால் பரவாயில்லை, அந்த ஊர்தியை சென்னையில் இந்த ஊர்தியை எடுத்து சென்று தமிழக மக்களுக்கு உண்மையான விடுதலை போராட்ட வீரர்களுக்கான அந்த மரியாதை செலுத்துகிற நிகழ்ச்சியை நடத்துவோம் என்று மாண்புமிகு முதல்வர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளை மாற்றி எழுதுவதற்கு இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றையும் மாற்றி எழுதுவதற்கு முயற்சிக்கிற அவருடைய ஒவ்வொரு முயற்சியும் கண்டித்து தமிழகத்திலே இருக்கிற ஜனநாயக சக்திகள் முற்போக்கு சக்திகள் இடதுசாரி சக்திகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து குரல் எழுப்புகிற நாளாக இந்த நாள் அமையும் என்பதை இந்த நேரத்தில் தரக்கூடிய காலத்தில் இன்றைக்கு துவங்குகிற இந்த போராட்டம் என்பது தமிழகத்தை விடுதலை போராட்ட வீரர்களை வருதல் மோசமான இந்த பண்பு மோசமான இந்த போக்குகளை முறியடிக்க தமிழ் அதாவது திருக்குறள் அவர் முழுமையாக படித்தா தெரியும். அதாவது திருக்குறள் என்பது எல்லா விதமான மக்களுக்குமான ஒரு புனித நூல். அது வந்து ஒரு ஆன்மீக கருத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நேற்று வந்து இந்த ஆளுநர் வந்து குடியரசு தின வாழ்த்துல ஆகவே ஆன்மீக கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி சமூக நீதி சமூக ஒடுக்குமுறை சமூகத்தில் இருக்கிற எல்லா விதமான அம்சங்களையும் உணர்ந்து எடுத்து சொல்லுகிற ஒரு நூலாகத்தான் அது இருக்கிறது. அது ஒரு ஆன்மீக நூல் என்று சுருக்குவதற்கான முயற்சிப்பது சரியான கருத்து அல்ல என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களை போல ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இது வந்து இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி வந்து அவங்க பண்பாடு கொண்டிருக்கிற தமிழகத்தை ஒரு மதவெறி மாநிலமாக மாற்றுவதற்கான முயற்சி நடக்குது. ஆனால் நிச்சயமாக பாஜக படுதோல்வி அடைய போவது என்பதுதான் உண்மை. இல்லை தேர்தல் சமயம் வந்த பிறகுதான் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பதெல்லாம் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை தொகுதி உடன்பாடு சம்பந்தமான பேச்சுவார்த்தை என்பது அப்போதான வாய்ப்பு இருக்கு.